வருகின்ற அனைவருக்கும் நன்றி. 2008 ஜெயங்கொண்டன் ரிலீஸ் ஆச்சு. இப்போ 2018 பத்து வருஷத்தில் ஒரு 7 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இது 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 நடந்ததுக்கு முக்கிய காரணம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள். இவங்க சப்போர்ட் இருந்ததுனால மட்டும்தான் இது இந்த இவ்வளோ ஃபார்வர்டு வர முடிஞ்சது. முதல் நன்றி நான் பெரிதும் மதிக்கிற ப்ரெஸ் மீடியாவை நான் வணங்கிக்கிறேன். அடுத்து இப்படி ஒரு முதல் படத்தை மணிரத்ன சாரை அறிமுகம் பண்ண ஒரு ப்ரொடியூசர், பகல் நிலவு படத்தின் மூலியமாக அறிமுகம் பண்ண ஒரு தயாரிப்பாளர் தியாகு சார், அவர் சாரெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக ஓகே பண்ண வைக்க முடியாது. அவங்க பெரிய யூனிவர்சிட்டி, அவங்க பெரிய படங்கள்லாம் பண்ணாங்க சாருக்கிட்ட சொல்லி, அவங்க மூலியமாக ஜெயங்கொண்டார்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தியாகு சாருக்கு என்றைக்குமே நான் மறக்க முடியாமல் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து மணிரத்ன சார்கிட்ட நான் உதவி இயக்குனர், நான் மனபால சார் கஷ்டமாக இருந்தேன், அப்போ மணிரத்ன சார்கிட்ட என்ன உதவி இயக்குனராக சேர்த்து விட்ட ஆசினிமா வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். நான் ஆசினிமாவை பார்த்தது வந்து என் வாழ்க்கையில் வந்து வேற ஒரு ஆங்கிள் எனக்கு கொடுத்தது. ஸோ சுபாஷ்மி மேடம் நன்றி. நான் மணி சார்கிட்ட ஏதாவது நான் தப்பு பண்ணனா அவங்க டென்ஷனாக ஆசினின்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவரும் சேர்த்து விடுங்க, அவங்க அப்படி கோவப்படுவார். ஸோ அந்தளவுக்கு என் மேலே உள்ள கோபத்தெல்லாம் மேம் சார் வந்து மேமை திட்டுவாங்க. ஸோ ஆசினி மேமுக்கு நன்றி. அண்டு வந்து பூமராங், பூமராங்கை பற்றி சொல்லணும்னா கடைக்குட்டு சிங்கத்துக்கு அப்புறம் விவசாயத்தை பற்றி ஒரு அழகாக சொன்ன ஒரு படம், கமர்ஷியலாக அதுக்குள்ளே எல்லா விஷயமும் அதில் இருக்குது. எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது கடைக்குட்டு சிங்கம் நல்லா ஹிட்டானோன்னு. ஸோ விவசாயத்துக்கு மேலே ஒரு மரியாதை இருக்குன்ற மாதிரி 130 கோடி கன்சியூமர் இருந்தும் நஷ்டத்தில் இயங்குற ஒரே தொழில் விவசாயம் தான், ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை நாங்கள் ஒரு அழகாக விவாதிச்சிருக்கோம். மெச்சூர்டாக ரொம்ப அதிக பிரசங்கிதனமாக இல்லாமல் ஒரு டீசெண்டாக பண்ணியிருக்கோம். பூமராங் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா அதர்வோட சப்போர்ட் எனக்கு பெருசாக இருந்தது. நாங்கள் காலையில் ஒரு 10 ஷூட்டிங் நாங்கள் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு 8:00 ஸ்டார்ட் பண்ணோம். மறுநாள் காலையில் 4:00 வரைக்கும் நாங்கள் கண்டினியூஸாக பண்ணியிருக்கோம். நிறைய நாட்கள் வந்து நான் ஸ்டெப்பாக ஷூட்டிங்லாம் போயிருக்கோம். அதுக்கெலாம் ஒரு ஹீரோவோட ஒத்துழைப்பு இல்லைனா முடிக்க முடியாது. ஸோ முதல் நன்றி அதர்வாக்கு. அப்புறமா வந்து என்னுடைய டீமை பற்றி சொல்லணும், பிரசன்னா செல்வா இவங்க அதர்வா சொன்ன மாதிரி இவங்களெல்லாம் இந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒத்துழைச்சாங்க. அப்புறம் இங்கே வந்திருக்க விஐபியை பற்றி மிக பெருசாக சொல்லணும், சமுத்திரக்கணி. நான் வந்து ஒரு 8:00 வந்தேன்னா 8:30 வந்துட்டாப்புல. ஃப்ரெண்டுக்கு மாதிரி நட்பு கொடுக்குற ஒருத்தர், திரையில மட்டும் இல்லை நிஜ வாழ்க்கையிலையும் இருப்பாப்புல கனி. எத்தனை ஒரு ஃபோன் பண்ணாலும் முதல் இதில் எடுப்பாப்புல, எப்போ பண்ணாலும் பாசமாக இருப்பாப்புல. எனக்கும் அவருக்குள்ள இருக்கிற நட்பு இன்னும் அடுத்த வாழ்நாள் முழுவதும் தொடரும். அவருடைய கனி வந்து உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் இருக்கணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு சதீஷுக்கு இந்த படம் வந்து தமிழ் படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய காமெடி பேசப்படும், அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. அண்டு ஆர்ஜே பாலாஜி, இவன் தந்த என்ன பெரிய சப்போர்ட்டாக இருந்தார், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். கரெக்டாக ஸ்கிரிப்ட் அதுக்கெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இருந்தார். அதனால தான் இப்போ அவர் ஒரு ஹீரோவாக நடிக்கிற படத்துக்கு அவர் பெருசாக ஹெல்ப் பண்ணிச்சு. பாலாஜிக்கு ரொம்ப நன்றி. அண்டு மேகா ஆகாஷ், மற்ற சொன்ன மாதிரி மருவத்தை பேசாத வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கரெக்டாக ஒரு தமிழ் பேசுகிற பொண்ணு, பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்து பண்ணாமல் நம்ம ஊரில் அண்ணன் இருக்கிற ஒரு வேலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஸோ அந்த இதில் மேகா ஆகாஷ் ரொம்ப அழகாக பண்ணாங்க, க்யூட்டாக இருந்தது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு. ஃப்ரேமில் வந்தாலே இருக்கும். 10:00 பிரசன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப இன்வால்வாக மேகா ஆகாஷ் எடுத்தார். ஸோ அது நன்றி. அண்டு இந்துஜா, அவங்க சொன்ன மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ், வெரி குட் பெர்ஃபார்மர் அவங்க. இந்துஜா டான்ஸாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரி இருக்கட்டும், எல்லாமே இருந்தாங்க. ஸோ இந்துஜாவுக்கு நன்றி. அப்புறம் மேடையில் அமர்ந்திருக்க தனஞ்சயன் சார், ரவி மரியா, அப்புறம் என்னுடைய நண்பர் எம்கேஆர் பேட்டர் சார், அவர் போன படத்தில் எங்களை கோபிடிச்சிருந்தார், அவருக்கும் அவங்க ஃபாதருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு வந்து விவேக் பாடல் ஆசிரியர், அவ்வளோ பிஸி, விஜய் சார் படத்தை பாடலை எழுதிட்டு இருக்காரு இப்போது, அவ்வளோ பிஸிலையும் வந்து எங்களுக்காக அவ்வளோ அழகான ஒரு பாடல் முகையாளி. நான் சொன்னேன் ஏ சூழலை மாதிரி ஒரு பாட்டு வேணுங்க, அந்த மாதிரி கொடியில் இருந்தது, அந்த மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி இன்னொன்று அழகாக முகையாளின்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு. அப்புறம் தேசமேன்ற ஒரு பாடல், கிட்டத்தட்ட டெய்லி ஷூட்டிங் எங்களுக்கு வந்து ஒரு 700-800 பேர் வருவாங்க, அத்தனை பேரையும் க்ரௌடையும் வச்சு அவ்வளோ கிராண்டாக நாங்கள் அந்த படத்தை எடுத்தோம். ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படமாகவும் அதே நேரத்தில் ஒரு அழகான ஒரு அழகியலான ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் இருக்கும். அண்டு வந்து வேறு கதிரேசன் சார், மிகப்பெரிய தயாரிப்பு சங்கத்தில் இருக்கார், அந்த பணி வந்து சாதாரண பணி இல்லை, நானும் அவரை பார்த்து பிரமிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்க தூங்குகிற டைம் வந்து காலையில் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க, அத்தனை படமும் பஞ்சாயத்து தான், அவ்வளோ ஈஸி கிடையாது, அவ்வளோ ஈஸியாக ரிலீஸ் ஆகிடாது. அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் உறுப்பினர்களுக்காகவும் போய் உட்காந்து நம்ம பிரச்சனையும் போனால் கூட பரவாயில்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான பணி சார், அமேசிங் சார், உண்மையிலே பிரமிக்கிறேன்.
அப்புறம் என்னுடைய ஆர்ட் டைரக்டர் சிவா யாதவ் சார், ரதன். ரதனை பற்றி சொல்லணும்னா வேற லெவல் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு டோர் ஓப்பன் பண்ண, ஆல்ரெடி அர்ஜுன் ரெடியில் ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த படம் மிகப்பெரிய அவருக்கு இருக்கும். தொடர்ந்து நாங்கள் ரதன் கூட படம் பண்ண போகிறேன் நான். அடுத்து இம்மிடியட்டாக நாங்கள் டிசம்பரில் ஷூட்டிங் போகிறோம் அதர்வாவோட, அதுக்கும் ரதன் தான் மியூசிக். ஸோ டீம், நம்ம டீம் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். அண்ட் இங்கே வருகை தந்த அத்தனை பேருக்கும் நன்றி. வேற யாராவது விட்டு போயிருக்குண்ணா, வேற யாரில் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்காங்க. அப்புறம் கலெக்டர் சார், டிசி கலெக்டர் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவர் இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் இங்கே வந்து எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்த அவருக்கும் நன்றி. அண்டு பிரசன்னா, செல்வா எல்லாருக்கும் நன்றி. டைரக்டர் மிலிந்த் ராவ், சரவணன் ப்ளஸ், மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். நன்றி.